नंबर से तम सीडर अवरम पर्य उड़े रम पाव मनिपुकूं கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம்புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் திருச்சபையை சிறப்பாக திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் ரெமிஜியூஸ், ஏனையாயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைகூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் பெற்றோர் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைகூர்ந்து ஒளிமிக்கவும் திருமன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவன் கன்னித்தாயான மாட்சிமிக் மரியாள், அவரது கணவர் புசூசேப்பர், பிறது அப்போசர் மரச்சாட்சி தேவசகாயம், இவ்வளவு கொகுந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உன் திருமண இயேசு கிறிஸ்து வழியாமை புகழ்ந்தேத்து மரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இதை மிக நேசமாக போதித்தவாறு இவ்விலகில் இறை அரசு வர வேண்டும் என்று மன்றாடுவோம். செய்யப்படுவதாக
தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது ஏக்கத்தினுடையால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீபரா இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோ. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களை விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமை அளித்துள்ள திருவிழங்கொள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உயிருள்ள இறைவன் திருமகனே, தந்தையின் திருவிழப்படி தூயாவின் ஆற்றலால் உமது சாவின் வழியாக உலகுக்கு உயிரளித்தீர். இந்த புனிவிக்கும் உடலினாலும் இரத்தத்தினாலும் என் குற்றங்களை போக்கி தீமையில் என்னை விடுவித்து நான் என்று உம்முடைய கட்டளைகளில் கருத்துரிக்க செய்தரிடம் ஒருபோதுமே விட்டு பிரிய விடாதேயும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறி வந்து கடைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என்னிடத்தில் எழுந்தரல, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், எனது ஆன்மா குணமடையும். என் தசை உன் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்றுமே வாழ்வான்.
இதோ உலக முடிவு வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. வானத்து பறவைகளுக்கு உணவும் வயல்வெளி மலர்களுக்கு ஆடையும் அளிக்கும் இறைவா, உம்முடைய பராமரிப்பின் மாறாத அடையாளமாக இத்திருவிருந்தை அருந்தி மகிழ்ந்த நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் அன்பராம் இயேசு என்றும் எங்களோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் மகிழவும் இத்திருவிருந்து நாட்டினால் நற்கனிகள் தருகின்ற நல்வாழ்வு வாழவும் செய்தருளும் எங்களாண்டவராகிய கிறிஸ்துவுடைய உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை போற்றுவோமாக. எல்லோருக்கும் வணக்கம், காலை வணக்கம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இயேசு கிறிஸ்துவே என் ஆண்டவர். 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 இன்று திருப்பலி ஒப்பு கொடுத்த அன்பு தந்தை கபிரர்களுக்கு ஜேசிஎல்எம் சார்பில் நன்றி செலுத்துகிறேன். இன்றிலிருந்து நமது ஜேசிஎல்எம் வாராந்திர கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் இந்த மண்டபத்தில் நடக்கும். மாலை 3 மணி முதல் 6 மணி முதல் இந்த மண்டபத்தில் நடக்கும். இதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது சகோதரர் ஜான்சன் செக்யூரா, சகோதரர் ராஜம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நற்செய்தி பணியாற்ற, நற்செய்தி கொடுக்க. நன்றி ஆண்டவரே. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. I am been asked to preach on Philippians 4:19. இன்று பிலிப்பியர் 4:19 உங்களுக்கு விளக்கும்படியாக என்னிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டது. And praise God. ஆண்டவரை நான் போற்றுகின்றேன். The scripture looks very nice that my God shall supply not some but all of my needs according to his riches in glory through Jesus Christ. என் கடவுள் கிறிஸ்து இயேசு வழியாக தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு என் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார் என்று அற்புதமாக இந்த வசனம் நமக்கு கூறுகின்றது. And everyone seated here will say, yes, God, I want God to fulfill all my needs. எல்லாரும் உட்கார்ந்துருக்கவங்க எல்லாரும் சொல்வீங்க, ஆமாம், கடவுள் வந்து என்னுடைய தேவை எல்லாம் அவர் நிறைவு செய்யணும் அப்படின்னு சொல்வீங்க. Praise the Lord. Praise the Lord. Today is the first day that we are here. இந்த இடத்துல இன்னைக்கு நம்ம முதல்ல நம்ம கூடி இருக்கிறோம். And God has supplied our need to be here. ஆண்டவர் நம்முடைய தேவைகளை நிறைவு செய்வதற்காக நம்மை இங்கு அழைத்து வந்திருக்கிறார். God really blessed the family that has given us this place.
ஆண்டவர் இந்த இடத்தை நமக்கு கொடுத்த அந்த குடும்பத்தை not only for நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார் not only for today இன்னைக்கு மட்டும் அல்ல but to come every Sunday and have a wonderful reception of the word of God in this place ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இங்கு வந்து ஆண்டவருடைய இறைவார்த்தையை கேட்பதற்கு அனுபவிப்பதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது Praise the Lord. Praise the Lord. Father, we bless the family that has given us this place. அப்பா பிதாவே இந்த இடத்தை எங்களுக்கு கொடுத்த அந்த குடும்பத்தை இந்த வேளையிலே நீர் ஆசீர்வதியும் And they have given it freely to be used every Sunday. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் பயன்படுத்துவதற்கு இலவசமாக இந்த இடத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். And they have given this place so that the gospel be preached and people's lives be blessed. இந்த இடத்தை எதற்காக கொடுத்திருக்கின்றார்கள் என்றால் இறை வார்த்தை போதிக்கப்பட்டு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று கொடுத்திருக்கின்றார்கள். Truly Lord there was a need from a long time and you have supplied our need according to your riches in glory through Jesus Christ. உண்மையில் ஆண்டவரே இந்த தேவை எங்களுக்கு வெகு நாட்களாக இருந்தது நீர் கிறிஸ்து இயேசு வழியாக உமது ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு அந்த தேவையை நீர் இன்று எங்களுக்கு நிறைவு செய்திருக்கிறீர் Just as we have received it freely, நாங்கள் எவ்வாறு இதை இலவசமாக பெற்றுக்கொண்டோமோ, teach us the secrets by which our needs can be met. எங்களுடைய எல்லா தேவைகளும் எவ்வாறு சந்திக்கப்படும், நிறைவு செய்யப்படும் என்பதற்கான ரகசியங்களை நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். So that just the way we have received it as a gift, so also Lord, in everybody's life, let the needs be met as a gift from you. ஆண்டவரே எவ்வாறு நாங்கள் எங்கள் தேவைகளை நிறைவு செய்வதற்கு இலவசமாக இப்போது பெற்றுக்கொண்டுள்ளோமோ அதுபோல எதிர்காலத்திலும் எங்கள் குடும்பங்களில் உள்ள எல்லா தேவைகளும் நிறைவு செய்யப்படும் என்று நாங்கள் நம்புகின்றோம் Our minds are open to be renewed by your teaching, O Lord. உம்முடைய கற்றுக் கொடுத்தலின் மூலமாக எங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் இந்த நாளிலே புதுப்பிக்கப்படட்டும். And we want to practice it in our everyday life. எங்கள் அன்றாட வாழ்க்கையிலே அதை நாங்கள் கடைப்பிடிக்க விரும்புகின்றோம். We thank you and praise you. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், உம்மை போற்றுகின்றோம். In Jesus' name. ஆண்டவர் இயேசுவின் பெயரால். Hallelujah. 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 Won't it be rejoicing for you also, supposing you get anything free for the whole year? ஒரு வருஷம் முழுவதுமாக ஏதாவது உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும் சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படி தானே இலவசமாக கிடைச்சா ஹலோ அப்படி தானே டோன்ட் யூ லைக் திங்ஸ் கிவன் டு யூ ஃப்ரீ எப்பவுமே இலவசமாக நமக்கு யாராவது ஏதாவது கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் Or do you like when you pay something? When you pay a lot? நிறைய ரூபாய் கொடுத்து கிடைச்சதா சந்தோஷமா உங்களுக்கு? இலவசமா கிடைச்சா சந்தோஷமா? And that's what we are going to learn today that what is given to us freely. அததான் இன்னைக்கு நம்ம கத்துக்க போறோம். எதெல்லாம் நமக்கு இலவசமாக கடவுள் கொடுத்திருக்கிறார் என்பதை. Even though it is given freely, not many people experience that inheritance that God has given to us freely. இப்படி கடவுள் நிறைய காரியங்களை நமக்கு இலவசமாக கொடுத்திருக்கின்றார் ஆனால் அத்தகைய இலவசமாக கொடுத்துள்ள அந்த உரிமை பேச்சை நிறைய மக்கள் அனுபவிப்பதில்லை Even though we are Christians நாம கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் we do not know that there are so many things that are given to us freely as our inheritance which we have to receive by faith நமக்கு நிறைய காரியங்கள் இலவசமாக கொடுக்கப்பட்டுள்ளது நாம் அந்த அந்த காரியங்களை குறித்து நமக்கு உரிமை பெயர் இருக்கின்றது ஆனால் அந்த உரிமை பெயர் நமக்கு இருக்கின்றது என்பதை நிறைய பேர் புரிந்து கொள்வதில்லை அறியாமையில் இருக்கின்றார்கள் அதை அனுபவிக்காமல் இருக்கின்றார்கள் Can I show you some things which are given to you free? நான் உங்களுக்கு என்னெல்லாம் கடவுள் இலவசமாக கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு காட்டி தரட்டுமா உங்களை தான் Forget it, nobody wants to know. தெரிய வேண்டாமா கொஞ்சம் பேசுங்க Do you want to know what God has given to you freely? உங்களுக்கு தெரிந்து கொள்ளணுமா என்னெல்லாம் நமக்கு ஃப்ரீயா கொடுத்திருக்காரு இலவசமா கொடுத்திருக்காருன்னு சொல்லி தெரியணுமா? Okay, open to Ephesians 1. Let me give you a few of them and then we will learn how to receive it free. நான் கொஞ்சம் தான் சொல்லி தர போறேன். அப்புறம் அது எப்படி நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கறத பத்தி நான் சொல்லி தர போறேன். Okay, let's go to Ephesians chapter 1 verse 3. எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனத்துக்கு நாம் செல்வோம்.
Blessed be God and Father of our Lord Jesus Christ, who has blessed us with all spiritual blessings in heavenly places in Christ Jesus. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா. So is the word of God saying that he has already blessed you? இந்த இறைவார்த்தை உங்களை ஆண்டவர் ஏற்கனவே ஆசீர்வதித்துள்ளார் என்று சொல்கின்றதா? Is he saying that he has already blessed you with all things? உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஏற்கனவே அவர் பொழிந்துள்ளார் அப்படி சொல்லுதா? கொடுத்து விட்டார் அப்படி சொல்லுதா? Then do you need to go and keep on asking, bless me, bless me, bless me? அப்பன் திரும்ப திரும்ப போய் என்னை ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும் அப்படி சொல்ல வேண்டிய தேவை உண்டா? உண்டா? Because we have been trained from childhood to go around asking everybody, bless me, bless me, bless me. சின்ன குழந்தையிலிருந்தே நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? யாரை கண்டாலும் எங்கே போனாலும் என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க, இப்படி இப்போ கேட்டுட்ருக்க அத்தகைய ஒரு பழக்கத்தை நம்மிடத்தில் உருவாக்கி இருக்கின்றார்கள். God has said in his word that he has already blessed us with all things. ஆண்டவர் தன்னுடைய இந்த வார்த்தையில் அவர் சொல்லியிருக்கின்றார், ஏற்கனவே உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன், ஆசீர்வதித்திருக்கின்றேன் என்று கூறுகின்றார். What is the meaning of the word blessing? ஆசீர்வாதம் என்றால் என்ன? ஆசீர்வாதம்னா என்ன? Hello, do you go around asking, bless me? ஒவ்வொருத்தையா போய் என்னை ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்றது ஆசீர்வாதம். So what is blessing? அப்படினா blessingனா ஆசீர்வாதம்னா என்ன? ஐயோ, தினம் இந்த பாடத்தை படிச்சுக்கிட்டே இருக்கோம் நம்ம கொஞ்ச நாளா. What is blessing? அப்படி ஆசீர்வாதம்னா என்ன? ஆசீர்வாத் மீன்ஸ் ஆசீர்வாத். ஆசீர்வாதம்னா ஆசீர்வாதம். Blessing means? ஆசீர்வாதம் என்றால் God is giving his ability to you. ஆண்டவர் அவருடைய திறனை நமக்கு தருகிறார், அதற்கு பேர் தான் ஆசீர்வாதம். God is giving you his power. ஆண்டவர் அவருடைய வல்லமையை நமக்கு தருகின்றார், அதுதான் ஆசீர்வாதம். By which you can get victory in this world. அதை பயன்படுத்தி இந்த உலகத்தில் நாம் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். Hallelujah. 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 So is God going to give you or is he given you? ஆண்டவர் இனிமேல் உங்களுக்கு கொடுக்க போறாரா? ஏற்கனவே கொடுத்துட்டாரா? எல்லாம் வாயை திறந்து கொஞ்சம் சொல்லணும் சரியா? அல்லது பிரதர் சொல்வாரா?